அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த் ட்ரிங்க் மிக்ஸ் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறதும் அது காய்ச்சி எப்படி குடிக்கிறதுங்கிற வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் பாசி பயறு, எல்லாமே நம்ம தோலோடு உள்ளது தான் இதில் செய்கிறோம். தோலோடு உள்ள பொருட்கள் நம்ம சேரும்போது தான் நமக்கு நார் சத்து அதிகமாக கிடைக்கும். 200 கிராம் கொள்ளு, நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த கொள்ளு எதுக்கு நல்லதுன்னா உடம்பு இளைக்கும், நல்ல ஸ்ட்ராங் பண்ணும் உடம்பை. ஜிம்முக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் இது காய்ச்சி குடிச்சிட்டு போனால் உடம்பு நல்ல மசில்ஸ்லாம் க்ரோத் ஆகும். இரநூறு கிராம் கருப்பு உளுந்து, அதுவும் நம்ம தோலோடு தான் போட்டிருக்கோம். தோலோடு போட்டால் தான் நமக்கு அதிகப்படியான நார் சத்து கிடைக்கும். கருப்பு உளுந்து குறுக்கு வலி, இடுப்பு வலி, கைகால் வலிக்கெல்லாம் நல்லது. 100 கிராம் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தான் திருப்பி ஒரு வாட்டி நம்ம வறுத்துக்கிறோம். இரநூறு கிராம் கம்பு, கம்பில் அதிகப்படியான கால்சியம் இருக்குது. இந்த ஹெல்த் ட்ரிங்க் மிக்ஸில் நம்ம ரைஸ் எதுவுமே சேர்க்கவே போகிறதில்ல, வெறும் தானியங்கள் வச்சு தான் இந்த ஹெல்த் ட்ரிங்க் தயார் பண்ணியிருக்கோம். 200 கிராம் கேழ்வரகு, அதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிறோம். எதையும் கருக விடாமல் பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். முந்திரி 1 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம், பாதாம் 10 கிராம், இது அதிகமாக சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் வறுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி வாங்கிக்கிறோம். 4 ஸ்பூன் பவுடர் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் பவுடருக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் நமக்கு குடிக்கிற பதம் வரும். கொஞ்சம் திக்காக கிண்டி கூட நடுவில் நெய் ஊற்றி சக்கரை வச்சு களி மாதிரி கூட சாப்பிட்லாம். இது வந்து ஹெல்த் ட்ரிங்க் மிக்ஸ். குடிச்சிட்டு பசங்க ஜிம்முக்கு போகிற பிள்ளைங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கூட காலையில் குடிச்சிட்டு போனால் டிஃபன் கூட தேவையில்லை. காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி ஆற வச்ச பால். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கருப்பட்டி பவுடர் போட்டுக்கிறோம். 4 ஸ்பூன் போட்டுக்கிறோம். 4 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்புக்கு எப்படி தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. ஒயிட் சுகரை இந்த மாதிரி ஐட்டத்துக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதுவே ஹெல்த் ட்ரிங்கில் நம்ம ஒயிட் சுகர் சேர்க்க வேண்டாம். காய்ச்சின பால் ஊற்றி கலக்கி குடிக்கிற பதம் வர வரையும் ரெடி பண்ணிக்கணும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து மிக்ஸ் குடிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.